ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ஸ். ஐ எம் கல்யாண ஷெரீப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம எல்லாரும் லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல வருது, நம்ம லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு காமனாக இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஓஎஸ், விண்டோஸ் ஓஎஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் உடைய ஓஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளுக்கு அப்டேட்டான நம்மளுக்கு வெர்ஷன்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தா விண்டோஸ் 10 ப்ரோ வரைக்கும் நம்மளுக்கு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இப்போது நியூவாக ஒரு ஓஎஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்தா விண்டோஸ் 11 இப்போ அப்டேட் 1 வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுக்கு லான்ச் ஆகிருக்கா. அண்ட் நான் இந்த வீடியோவில் மெயின்லி சொல்ல வந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தா, இப்போ நம்ம இந்த விண்டோஸ் 11 ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுதா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு என்னோட மொபைல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்படும். ஸோ அதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் போதும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தா நம்ம நார்மலாக வந்து நம்ம லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, நம்மளுக்கு விண்டோஸ் ஏதாவது ஒரு ஓஎஸ் இருந்ததாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறது விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம விண்டோஸ் 10 வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு நியூவாக வந்திருக்க இந்த விண்டோஸ் 11 ஓஎஸ் நம்மளுக்கு லான்ச் பண்ணிட்டாங்கன்னா பார்த்தா, நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அக்டோபர் டு நவம்பரில் நம்மளுக்கு லான்ச் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு ஆப் இல்லை ஒரு நம்மளுக்கு சாஃப்ட்வேர் கிடைக்கலன்னா நம்ம எப்பவும் போல என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஏபிகே தான் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி பழகம். நான் உங்களுக்கு அதுக்காக எப்படி நம்ம இந்த விண்டோஸ் 11 ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு என்னோட மொபைல் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோல இப்போ என்ன டவுன்லோட் பண்றோம்னு பார்த்தா விண்டோஸ் 11 ஓஎஸ் இப்போ நம்மளுக்கு இது வந்து இந்த விண்டோஸ் 11 ஓஎஸ் வந்து எப்படி நம்ம இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணாதா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த ஓஎஸ் கிடைக்கும். பட் நம்மளுக்கு இந்த விண்டோஸ் 11 இன்னும் லான்ச் பண்ணல, நாம இருந்தாலும் எப்படி இந்த ஓஎஸ் டவுன்லோட் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஜஸ்ட் என்ன பண்ணீங்க, உங்களோட மொபைல் இருக்கிற குரோம் பிரவுசருக்குள்ள ஆண்ட்ராய்டு ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஆர் லேப்டாப் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரோம் ப்ரௌசருக்குள்ள ஆண்ட்ராய்டு கெட் இன்டூ பிசி டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்மளுக்கு இது இது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு கிடைக்கு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கெட் இன்டூ பிசி என்ற ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா மேலே நம்மளுக்கு சர்ச் பார் ஒன்று ஷோ பண்ணுறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் உங்களுக்கு என்னோட மொபைல் அப்படியே தான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நாம என்ன சர்ச் பண்ணுறோம்னா விண்டோஸ் 11 நம்ம சர்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். விண்டோஸ் 11 சர்ச் பண்ணாங்க நம்மளுக்கு இதனுடைய இப்போ நம்மளுக்கு விண்டோஸ் 11 நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஜூன் 20 நம்மளுக்கு 2021 இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் 11 வித் ஆஃபீஸ் 2019 சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஆஃபீஸ் மட்டும் தான் 2019, பட் நம்மளுக்கு ப்ரோ ப்ளஸில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ டவுன்லோடே கிடையாது. இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த விண்டோஸ் 11 ஓஎஸ் டவுன்லோட் பண்ண முடியும், நீங்களும் இன்ஸ்டால் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன், ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு இதில் ஷோ பண்ண பாருங்கள். விண்டோஸ் 11 ஓஎஸ் இப்போ ஆஃபீஸ் 2019 வித் இதோட நம்மளுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கூட இதில் நம்ம ஷோ பண்ணுறாங்க. இதோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ இன்டர்ஃபேஸ் தான், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த விண்டோஸ் ஓஎஸ் இருக்கும். இப்போ பாருங்கள் விண்டோஸ் 11 இருக்கும். அண்ட் இது ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோப் பண்ணி வந்தாங்க நம்மளுக்கு இந்த இதில் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓஎஸ் நம்மளுக்கு என்ன ரேஞ்சில் இருக்குது, விச் மீன்ஸ் நம்மளுக்கு இப்போது ரேம் எவ்வளோ இந்த ஓஎஸ்க்கு தேவைன்னு பார்த்தா 2 GB மினிமம் 2 GB ஆகுது நம்மளுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 2 GB ரேம் ரெக்குவயர்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் நம்மளுக்கு 8 GB கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 8 GB நம்மளுக்கு அது எக்ஸ்டெண்டபிள் ஆனால் நம்மளுக்கு 16 GB வரைக்கும் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராசஸர்னு பார்த்தா 2.5 GHz GHZ இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு இது நம்மளுக்கு இந்த ஓஎஸ் நம்மளுக்கு நம்ம லேப்டாப்பில் ஆர் மொபைல் கம்ப்யூட்டரில் வந்து சப்போர்ட் ஆகும், நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் பார்த்தா, இது கீழே ஸ்க்ரோல் பண்ணால் டவுன்லோட் ஃபுல் செட்டப் பில்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவே போதும், உங்களோட டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் டவுன்லோட் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணாங்க நம்மளுக்கு வெயிட் ஃபார் ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் ஃபார் ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 or 3 seconds வெயிட் பண்ணால போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும், டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு இந்த டவுன்லோட் முடிஞ்சோடனே நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இது ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் நம்ம லேப்டாப்லேயோ இல்லை நம்ம கம்ப்யூட்டரில் போய் அப்படியே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கும் சம் ப்ராசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி நம்ம ஓஎஸ் காமனாக எப்படி போடணும் கூட நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு மேலே கார்டில் அண்ட் இண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். எதுக்காக கேட்குறீங்களா, இது போல ஒரு ஓஎஸ் நியூவாக நம்மளுக்கு அப்டேட்டாக வந்திருக்கு, இது போல ஒரு ஓஎஸ் இருக்குது கூட நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிங்க. இது போல பல வீடியோஸ் பண்ணுறது எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருப்போம், அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதான் சொன்னேன், இது போல பல வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இது போல பல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அடுத்த நல்ல வீடியோஸ் இருக்காங்க. லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.